வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 7 ப்ரோ. ஸோ 20,000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு நல்ல ஆமலாய்டு ஸ்க்ரீன், எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு கால் குவாலிட்டி, அப்புறம் ப்ளஸ் ஒரு மிட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த ஃபோனை ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தோம். இந்த ஃபோனோட யூசேஜ் ரிவ்யூ எப்படி இருக்குது, ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ப்ளஸ் மைனஸ், இதை வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி நோட் 7 ப்ரோ. ஸோ இதான் அந்த ஃபோன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு இந்த ஃபோன் வந்துச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர். ஸோ இந்த ஃபோனோட ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா ஃபோனுக்கும் வர ஒரு டிபியு கேஸ். ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த டிபியு கேஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த டிபியு கேஸ், இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸர் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், 2 4G சிம் ஸ்லாட் ப்ளஸ் ஒரு டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இதில் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த சைடு வால்யூம் ராக்கர்ஸ், இந்த சைடு பவர் பட்டன். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டிஸ்பிளேலேயே இருக்குது. அதே மாதிரி ஒரு 4500 mAh பேட்ரி. ஸோ இந்த 65 வாட் சார்ஜர் ப்ளஸ் இந்த 4500 mAh பேட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் நான் சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல்மி ஆப்ஸில் வந்து எந்த விதமான ஆடும் வரதில்லை. ஆனால் அதில் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ரியல்மியோட ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசரை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்ஸ் கண்டிப்பாக வருது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் மற்ற ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஆட்ஸும் வரலை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 10 இருக்குது. ரியல்மி யூஐ வேர்ஷன் வந்து 1.0 தான் இருக்குது. எனக்கு அடுத்த வேர்ஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ அதோடு இருக்குது. அடுத்ததாக பேச வர முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 65 வாட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு 35 மினிட்ஸில் இது ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஸோ இந்த 3 மந்த்ஸில் இந்த எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சு ரொம்ப அதிகமாக பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 3 மந்த்ஸ் யூசேஜில் ஒரு பேட்டரி டவுன் ஆச்சு, இல்லை பேட்டரியோட லைஃப் வந்து இப்போ இமீடியட்டாக ஒரு 100லேருந்து ஒரு 99-98 வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 3 மந்த்ஸ் இட் ஹஸ் பீன் வெரி குட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை சார்ஜ் போட்டு ஜஸ்ட் ஒரு குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த சாங் மியூசிக் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டி நமக்கு எங்கே யூஸ் ஆகுது, அந்த டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு வந்து கால் குவாலிட்டியில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் கால் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த லேக் இஷ்யூஸ், ஸ்னாப் ட்ராகன் 720G எந்த விதமான லேக் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் அப்பப்போ ஒரு அக்கேஷனலாக சில கேம்ஸ் விளையாடுவேன், ரெகுலராக விளையாடுற ஹெட்பால் 2 இந்த கேமாக இருக்கட்டும், அதில் வந்து எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை. பட் நான் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஸ்மூத் செட்டிங்ஸில் வச்சு விளையாண்டா எந்த விதமான லேக்ஸ் எதுவுமே இல்லை, ஹீட் ஆகிறது எதுவுமே இல்லை. பட் அல்ட்ரா செட்டிங்ஸில் வைக்கும் பொழுது கொஞ்சம் ஹீட் ஆகுது. இந்த ப்ராசஸர் சைடில் நல்லாவே வார்ம் ஆகுது. ஸோ அந்த வார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு லேக் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒரு ஹெவி கேமராக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இஷ்யூ ஸ்டே அவே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ரெகுலர் யூசர் வித் லைட் கேமிங் இதுக்கு ஓகே இந்த ஃபோன். ஸோ நார்மலாக ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நார்மல் யூசேஜில் எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூஸும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹெவி யூசேஜ் போகும்போது, இப்போ நம்ம ஹெவி கேம்ஸ் போகும்போது ஹீட்டிங் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 720G அப்படி ஒன்றும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணல அந்த இடத்துல. அதே மாதிரி டே டு டே யூசேஜில் எந்த விதமான இஷ்யூஸுமே கிடையாது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கண்டென்ட் வாட்சிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஈவன் அந்த பிளாக்ஸ், இந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணும்போது டால்மி அட்மாஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, அது சுத்த வேஸ்ட். அதில் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த டால்மி அட்மாஸ் வந்து எம்ஐயுஐ யூஸராக இருந்து நீங்கள் இதுக்கு ஸ்விட்ச் ஆகிருந்தீங்க அப்படின்னா, நான் ரெட்மி வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, சும்மா ஒரு பேருக்கு இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் தட். அது நீங்கள் ஆன் பண்ணும்போது கூட எதுவுமே இல்லை. அதேமாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது.
ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்குது. இந்த மிட் லெவல் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்லிம் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின், ஸோ டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வைட் 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த் எஃபெக்ட்டுக்காக 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ரோ கேமரா ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கேமரா சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி 1080p 60fps வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு இருக்குது. ஸோ வீடியோவில் போர்ட்ரேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அந்த போர்ட்ரேட் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி போர்ட்ரேட் வீடியோஸ் நீங்கள் எடுக்கலாம். அதனோட ஜூம் மாறிக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மிட் லெவலுக்கு அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இது கொடுக்கல அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. ஹார்ட்வேர் லெவலில் கம்மியாக இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன நீங்கள் ப்ரோ எக்ஸ்பர்ட்டு அல்ட்ரா மேக்ரோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரியல்மி 2.0 அப்டேட் எனக்கு வரலை. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ப்ராபப்ளி இதெல்லாம் நான் சரியாகணும் நம்புகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20,000 பட்ஜெட்டில் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஃபோன் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல AMOLED ஸ்க்ரீன், 65W சார்ஜர், எகெயின் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஃபோட்டோ குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் இது. ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இது ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ ஹெவி கேமராக இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.